வணக்கம் மக்களே, இன்னைக்கு சாமையை வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். ஒரு டம்ளர் சாமை எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் சீரகமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு பூண்டும் வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடணும். நான் ரெண்டு பெரிய கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் அண்ட் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க காரத்துக்கு மிளகாய் மிளகாய் பொடி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் சாமிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இனியா குளக்குளன்னு வேணுங்கிறக்காக உங்களுக்கு அளவாக வேணும்னா 3-3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு சாமையை நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. காய்கறி இருக்கிறதுனால நல்ல ஃபைபர் ரிச், நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் செஞ்சுருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சும் கூட, குட்டீஸ்க்கு சாப்பிட்றதும் ஈஸி, டேஸ்ட்டும் பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட.